ராமேஸ்வரம் அருகே கடல் பாசி சேகரிக்க சென்ற மீனவ பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்குள்ள ஒரு இறால் பண்ணையை தீ வைத்து கொளுத்தினர் ராமேஸ்வரம் அருகே வடகாடு கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா என்ற மீனவ பெண் நேற்று கடல் பாசி சேகரிப்பதற்காக சென்றுள்ளார் மாலை வரை வீடு திரும்பாததால் அச்சமடைந்த உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன்பேரில் வடகாடு பகுதிக்கு சென்று போலீசார் பார்த்தபோது சந்திரா பிணமாக கடந்துள்ளார் இதனையடுத்து அப்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் இறால் பண்ணையில் வேலை செய்யும் வட மாநில இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் இறால் பண்ணையை அடித்து நொறுக்கியதோடு தீ வைத்து கொளுத்தினர் மேலும் அங்கு பணிபுரிந்த ஆறு வட மாநில இளைஞர்களை சரமாரியாக தாக்குதல் நடத்தி அறையில் வைத்து பூட்டினர் மேலும் சந்திராவின் உடலை எடுக்க விடாமல் போலீசாரை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் கடல் பாசி சேகரித்த சந்திராவை இறால் பண்ணையில் வேலை செய்யும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த வட மாநில இளைஞர்கள் கஞ்சா போதையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது சந்திராவின் கழுத்தை சேலையால் நெரித்து கொலை செய்துவிட்டு அடையாளம் தெரியாமல் இருக்க முகத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர் முதல்கட்ட மருத்துவ பரிசோதனையில் சந்திராவை மூன்று இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு வட மாநில இளைஞர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலில் பாசி சேகரிக்க சென்ற மீனவ பெண்ணை பட்டப்பகலில் வட மாநில இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது